வணக்கம் மக்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் மகிமாவின் தமிழாற்று படைக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து அந்த காலத்துலலாம் எல்லாரும் கூட்டு குடும்பமா இருப்பாங்க. அப்போ அந்த கூட்டு குடும்பத்துல பெரியவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, வயசான தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த காலத்துல வந்து நம்ம கூட்டு குடும்பம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்க, கூட்டு குடும்பம் இல்லைங்க, எல்லாம் பொரியல் குடும்பங்க, தனித்தனி தனித்தனியா இருக்கிறாங்க, உதிரி உதிரியா. அந்த நாலு பேர் இருக்கிற வீட்டில் கூட செல்ஃபோனுன்ற ஒரு விஷயத்து கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ வந்து அந்த கூட்டு குடும்பம்ன்றது இல்லாமல் போச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கே அதெல்லாம் தெரியறதில்ல. அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது, அவ்வளோ கூட்டு குடும்பங்கள்லாம் வந்துட்டு நல்லா இருக்கும், செழிப்பாக இருக்கும், அறிவுரை சொல்றது அந்த மாதிரிலாம். அப்போ இருக்கிற அந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் அந்த கூட்டு குடும்பத்தில் இருப்பாங்க இல்லைங்களா. அப்போல்லாம் அவங்க வந்து சின்ன பிள்ளைங்க எதனா தப்பு பண்ணிட்டா இல்லை குறும்பு பண்ணிட்டா திட்டுவாங்க பாருங்க. அப்போ அந்த திட்டுக்கள் எல்லாம் நாம் வந்து என்ன நினச்சிட்டு இருப்போம், ஐயோ வயசானவங்க என்ன இப்படி திட்டுறாங்களே குழந்தைகளை, இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு தான் நினச்சிட்ருப்போம். உண்மையிலேயே அது கிடையாதுங்க. அவங்க திட்டுறது எல்லாமே வந்து வசவுகள், எல்லாமே வந்து வாழ்த்துக்கள் அப்படின்றத நம்ம தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழியை ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அற்புதமான பிரமிப்பான விஷயங்கள்லாம் கிடைக்குது. இது வந்து அந்த திட்டுக்கள் வசவுகள்ன்றது வாழ்த்து அப்படின்றது எப்படி மாறுதுன்றதை வந்து நான் சொல்கிறேன். அப்போது அந்த கூட்டு குடும்பத்தில் அந்த பெரியவங்கள்லாம் இருக்கும்போது குட்டி குழந்தைங்க குறும்பு பண்ணும்போது அந்த குழந்தைகளை பார்த்து அந்த வயசான தாத்தாவோ பாட்டியோ அவங்க சொல்லுவாங்க, ஏ ஏண்டா இப்படி பண்ணுற, கட்டையில் போகிறவனே பரதேசி அப்படின்னு திட்டுவாங்க. அதை கேட்ட உடனே அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் வந்து ஏன் குழந்தைய எப்படி திட்டுறீங்க அப்படின்னு அந்த குழந்தைய பெற்றவங்க வந்து கேட்பாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த பெரியவர்களுடைய அந்த வயதானவர்களுடைய வாய்மொழியாக வந்து நம்ம கேட்டு அறியும் பொழுது தான் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் நம்ம தமிழ் மொழியில் தமிழில் கொட்டி கிடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த கட்டையில் போகிறவனே அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க சொல்கிறாங்க ஒருத்தன் தன்னோட வாழ்நாளில் எல்லாமே பரிபூரணமாக நிறைவாக முடிச்சிட்டு, அதாவது தன்னுடைய கடமைகள், தனக்கு கல்யாணம், குழந்தைகளுக்கு படிப்பு, வேலை, அவங்களுக்கு கல்யாணம், இந்த பேரம் பேத்திங்க, இதெல்லாம் எல்லாமே முழுமையாக பார்த்து முடித்த ஒருத்தன் அடுத்து என்ன பண்ணணும்னா, அவன் மன நிறைவு அடையது, வாழ்வு நிறைஞ்சிடுச்சு, அடுத்து அவனுடைய மன நிறைவு அடையணும் இல்லையா. அந்த மன நிறைவு அடையறதுக்கு அந்த பக்குவப்பட்ட மனுஷன் என்ன பண்ணுவாங்களா, இனி நம்ம இந்த உலகத்தில் எல்லா கடமைகளையும் நல்லபடியாக முடிச்சிட்டோம், இந்த உலகத்தில் நம்ம வந்து இவ்வளோ நல்லபடியாக இருந்து வாழ்ந்து அனுபவிக்கிறதுக்கு நமக்கு வந்து அருள் புரிஞ்ச, இனி அந்த கடவுளை தேடி போகணும், இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அந்த இறைவனை நோக்கி போகணும் அப்படின்னு ஒரு பக்குவப்பட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா, எல்லாரும் ஒரு வயது முதிர்ந்துடும், அந்த பேரம்பேத்திலாம் எடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல வயசாயிடும். அந்த வயதான காலத்தில் அவங்க இறைவனை தேடி போகும்பொழுது போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த நடந்து போகும்போது நம்மள மாதிரி செருப்பு போட மாட்டாங்க. இந்த கட்டையில் ஆன செருப்பு இருக்கு இல்லைங்களா, மர செருப்பு. அப்போல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காலத்துலலாம் இந்த படங்கள்லாம் சினிமாலாம் பார்த்தாலும் வந்து அந்த பாதரட்சன்னு சொல்லுவாங்க, அது மரத்தால் தான் இருக்கும். இந்த மாதிரி முழுமை அடைந்த ஒரு மனுஷன் தன்னுடைய மீதி வாழ்நாளை இறைவனை நோக்கி கழிக்கிறதுக்காக அந்த கட்டையால் இந்த செருப்பை போட்டுக்கிட்டு அவன் காட்டுக்கு போயிடுவானா. அதுதான் அந்த ஒரு அற்புதமான ஒரு கருத்தை வந்து அந்த கட்டையில் போகிறவனே அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இது வந்து நானாக சொல்லலைங்க, நான் வந்து எம்ஃபில் படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர், பேராசிரியர் வந்து இதை எனக்கு விளக்கி சொன்னார். அதுக்கப்புறமா வந்து நானும் நிறைய வந்து படித்து ஆராய்ஞ்சு பார்த்தேன். நிறைய விஷயங்கள் வந்து தமிழில் வந்து இந்த மாதிரி ஒரு சொல் ஒரு பொருள், ஒரு சொல் பல பொருள் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த பரதேசி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா. பரம் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம், யாருக்கும் எட்டாதவன், யாராலும் உணர முடியாதவன், ரொம்பவும் மேன்மையானவன், அந்த கடவுளுக்கு ஒரு பேர் வந்து பரம். அதனால்தான் பரம் பொருள் சொல்றோம். அந்த பரம் பொருள் இருக்கும் இடம் என்னது, இப்ப நம்ம இந்தியர்கள், நாம இருக்கிற இடம் இந்திய தேசம், அப்ப பரம்பொருள் இருக்கிற இடம் பரதேசம். அந்த பரதேசம் அப்படின்றத, அந்த பரம்பொருள் இருக்கிற இடத்த நோக்கி ஒருத்தன் இது மாதிரிதான் வாழ்க்கையே நல்லபடியா நிறைவா முடிச்சவங்க ஒருத்தர்,
அந்த பரம்பொருளை தேடி அவன் போகும்போது அது பரதேசமாகிறது. அந்த பரம்பொருள் இருக்கும் தேசம் பரதேசம். அந்த பரதேசம் பரதேசம் போறவன் பேரு போறவனுக்கு பரதேசி. இப்போ சுதேசின்னு சொல்றாங்க இல்லைங்களா, நான் சுதந்திரமானவன் சுதேசி அப்படின்னு. அது மாதிரி பரதேசம் போறவன் வந்து இறைவனை தேடி போறான், நான் ஒரு சுதந்திரமானவன் பரதேசம் போறான் அப்படின்ற ஒரு அற்புதமான கருத்து. அந்த கருத்து அதுல வந்து தமிழ்ல நம்ம பாக்குறோம். இப்படி அப்போ வந்து நமக்கு வாழ்த்து, நம்மளை வந்து பெரியவர்கள் திட்டுறதெல்லாம் வந்து வாழ்த்து சொல்ல அமைதுன்னா, அப்ப எத்தனை வார்த்தைங்க வந்து நமக்கு வந்து வாழ்த்து சொல்ல ஆசியா நம்மள ஆசீர்வாதம் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். திட்டுறதே நமக்கு வாழ்த்துன்னா, அப்ப நம்மளை வாழ்த்தி எவ்வளோ பாடல்கள் நம்மளுடைய தமிழ்ல கொட்டி கிடக்குது. அப்ப அதெல்லாம் எடுத்து நம்ம படிச்சோம்னாக்கா நம்முடைய வாழ்க்கையை வந்து நாம நடத்தவே தேவையில்லைங்க. அந்த வார்த்தைகள், அந்த படிப்பு, நம்ம வாசிக்கிற அந்த வார்த்தைகளே நம்ம வாழ்க்கைய நல்ல ஒரு பாதையில, அற்புதமான பாதையில நம்மளை கொண்டு செல்லும். எனவே நம்ம பெரியவங்கெல்லாம் நம்மளை திட்டினது வந்து, நம்ம தப்பு பண்ணது வந்து நம்மளை தண்டிக்கிறதுக்கு இல்லை, கண்டிக்கிறதுக்கு இல்லை, நம்மளை வாழ்த்துற முறையில தான் நம்ம வந்து திட்டி இருக்கிறாங்க அப்படின்னு. அப்பெல்லாம் முக்கால்வாசி பெரியவங்க வயசானவங்க இப்படிதான் இருந்திருக்காங்க. சில பேர் வந்து குணத்தால முதிர்ச்சி அடையாதவங்க, வயதால முதிர்ச்சி அடைந்தாலும் குணத்தால முதிர்ச்சி அடையாதவங்க எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க, அந்த இது வராது. ஆனா முக்கால்வாசி பேர் தன்னுடைய வாழ்க்கை முழுமையா வாழ்ந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க. அவங்க வாயிலிருந்து வார்த்தை வருதுன்னா நல்ல வார்த்தை. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொல்ற மாதிரி ஒரு சினிமா டைலாக் இருப்பாங்க, அது மாதிரிதான் பெரியவர்களுடைய வாழ்த்து என்னைக்கும் நமக்கு தேவை. அது வசவா இருந்தாலும் சரி, வாழ்த்தா இருந்தாலும் சரி, அது நம்ம வாழ்வை உயர்த்தும். இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. உங்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.